பிளேபேக் சிங்கராக வந்து அப்புறம் அது பாடுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இல்லாட்டி ஹீரோவெல்லாம் வரவே முடியாது அப்போல்லாம். ஆமாம், அதை அப்போ உடைச்சவர் வந்து வாத்தியார் தான். ஜாம்பஜார் ஜக்கே இது ஆழ்வார் பேட்டை மக்குன்னு என்ன காட்டுவாங்க. எங்க அக்காவுக்கு நான் என்ன ஆழ்வார் பேட்டை நாயகன் படத்தில் ஒரு சின்ன ரோல் எனக்கு கிடைச்சிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு அடுத்த கேரக்டர் இல்ல ஒரு பீரியட்ல பாட தெரிஞ்சாதான் நடிக்க வர முடியும் இருந்தது இல்ல சார். ஆமா சார், இப்ப சந்திரபாபு சார் வந்து எஸ் பாலச்சந்தர் சாருக்கு வந்து பிளேபேக் பாடியிருக்காரு. பிளேபேக் சிங்கராக வந்து அப்புறம் அது பாடுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இல்லாட்டி ஹீரோவெல்லாம் வரவே முடியாது அப்போல்லாம். ஆமாம், அதை அப்போ உடைச்சவர் வந்து வாத்தியார் தான், சிவாஜி சார் தான். அதுக்கப்புறம் வந்ததும் பராசக்தியில் அந்த வசனமே பாட்டு மாதிரி ஆகிப்போச்சு. அது அதுக்கப்புறம் பிளேபேக்கு பிரதானமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இப்போ மேல் ஹீரோஸில் நீங்கள் பாடுறீங்க நடிக்கிறீங்க, அதே மாதிரி சார் ஃபீமேல்ஸில் எங்கள் ஃபேவரேட் ஆச்சி மனோரமா. அவங்க அவங்க சிறந்த பெரிய நடிகர், பெரிய சிங்கர். இந்த ப்ரோக்ராம்ல அவங்க வந்தா நல்லா இருக்கும். நாங்க எல்லாம் ஃபீல் பண்ணோம். கண்டிப்பா வி இன்வைட்டட் ஹர், ஷி வாஸ் சோ கிரேஸ்ஃபுல் டு கம். லெட்ஸ் வெல்கம் ஹர். சந்தோஷம் சந்தோஷம். எப்போதுமே சார் உங்களை பத்தி ரொம்ப உயரோ பேசுவாரு, ரொம்ப மரியாதை உங்களை பத்தி. என்னுடைய பிள்ளையாச்சே நிஜமாவே அப்படி பாத்துருக்காங்க. கலந்து களத்தூர் கண்டமாவில் தம்பி ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஐயோ, ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் மியூசிக். ஆமாம் ஆமாம், நிச்சயமாக நிறையா பாடியிருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு முதல்ல கொஞ்சம் பாதகமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அக்கா வந்து அந்த பாட்டு ரொம்ப பாப்புலராக இருந்த போது ஜாம்பஜார் ஜக்கு இது ஆழ்வார் பேட்டை மக்குன்னு என்ன காட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்கள் மூலமாக ஜெயா டிவி தீபாவளி வாழ்த்து சொல்கிறதுக்கு, தீபாவளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட நடித்ததெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. களத்தூர் கண்ணம்மாவிலிருந்து அபூர்வ சகோதரர்கள் வரைக்கும் நம்ம எவ்வளோ நல்லா நடிச்சிருக்கோம், எப்படி இருந்தோங்கிறதுலாம் நல்ல சந்தோஷமாக ஞாபகம் இருக்குது எனக்கு. நீங்கள் இருக்கிற இந்த கலை உலகத்தில் நானும் இருக்கிறேன், நான் இருக்கிற கலை உலகத்தில் நீங்களும் இருக்கிறீங்க. அது சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அந்த படம் நாயகன் படத்தில் ஒரு சின்ன ரோல் எனக்கு கிடைச்சிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு கொடுத்துட்டாங்க, அந்த ரோலையாவது எனக்கு கொடுத்துருக்க கூடாதா? ஏன்னா அந்த மாதிரி அந்த படத்து மேலே எனக்கு அவ்வளவு ஆசை. இல்லை, எனக்கு எனக்கு இந்த மாதிரி கலைஞர்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற வாழ்த்து வந்து ஒரு நேஷனல் அவார்டுக்கும் மேலே. ஏன்னா நீங்கள் ஹேராம் முடிஞ்சு வீடு தேடி வந்தீங்க தெரியுமா, நான் மறக்கவே மாட்டேன். நான் அப்புறம் நம்ம ஏதாவது ஏதோ நீங்கள் சொல்லுங்கள். ஆழ்வார் பட்ட மக்கு பாடலாம். நினைக்கவே இல்ல சினிமா பார்க்கும் போது இப்படி பாட போட்டுற மாதிரி உங்க நடிப்புகள் பல இருக்கு. முந்தானத்து கூட டிவியில போட்டாங்க. அதில் நீங்கள் அந்த பாரத விலாசில் நீங்கள் வந்து அங்கே அப்படி ஒரு பெரிய டைலாக் பேசிட்டு அங்கே யாரோ கூப்பிட்ற மாதிரி ஒரு இது அப்படி இதோ வந்துட்டேங்க என்னங்க அப்படின்ட்டு ஒரு வெட்டு வெட்டிட்டு போவீங்க, மறக்கவே முடியல. அதெல்லாம் வந்து ஆக்டிங் கிளாஸில் சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அங்கே யாரும் இல்லை, உங்களுக்கு அடுத்த கேரக்டர் இல்லை, அவர் கூப்பிட்ட மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டு. அதே மாதிரி மறக்க முடியாதது வந்து நம்ம ஜில்ஜில் ரமாமணி, அது அற்புதமாக இருந்தது. அது அதில் நீங்கள் அது ஏபிஎன் சார் வந்து நடிகர்களை ரொம்ப ரசிப்பார், அவரே நடிகராக இருந்தவருங்கிறதுனால சின்ன விஷயம் பண்ணால் கூட அவர் ரொம்ப ரசிப்பார். ஒரு அஷ்டாவதானி தம்பி. அந்த படத்தை ஒரு சிற்பி ஒரு சிலையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குன மாதிரி செதுக்கி 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 தான். எல்லா தவறுகளும் வச்சுக்கிட்டும்
இப்போ சூப்பர் நடிகர்னு என்னெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு அந்த அந்த வசதிகள்லாம் அப்போ கிடையாது, எந்த கிடையவே கிடையாது. எனக்கு அதான் இன்னமும் இன்னமும் ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, நீங்கள்லாம் பண்ணியிருக்கிற அந்த விஷயங்கள் அதில் வந்து எத்தனை, 7 மணிக்கு சிவாஜி சார் இன்றைக்கும் தேவரமான் படத்துக்கு எனக்கு அப்படியே பசுமையாக நினைவு இருக்குது. அவர் என்ன புது நடிகர் மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கிறது. அது காரணம் அவங்க டயலாக் படிக்கிறது, அதை மனப்பாடம் பண்ணுறது, அதெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. நல்ல வேளை நான் அதெல்லாம் கிட்ட இருந்து பார்த்தேன், இல்லைன்னா நான் ஊதாரியாக இருப்பேன், ஊதாரி நடிகனாக இருப்பேன். அண்ணா கூட அண்ணன் உங்களை தூக்கி வச்சுட்டு பாடுவாரு. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீங்க எல்லாம் அந்த குழந்தைய அந்த முகத்தையே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னி வரலாம் அவர் போயிட்டாரு, இன்னமும் அப்படிதான் பார்த்துட்டே இருக்கேன். மறக்க முடியாத சம்பவங்கள். ரொம்ப நன்றிம்மா. எங்கள் அம்மா போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் உங்களை மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி கை கொடுக்கறதும் கன்னத்தை தடவை கொடுக்கறதும் எனக்கு ரொம்ப தெம்பாக இருக்கிறது. நீங்கள்லாம் சந்தோஷம், நல்லா இருக்கு. நன்றி, நன்றி. ரொம்ப சந்தோஷம், நன்றி, வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ்.